இது ரொம்ப முக்கியமான மேடை. நிறைய மேடைகளை இந்த படம் எங்களுக்கு தந்திருக்கிறது, படக்குழுவினருக்கு. ஈவன் இடதுசாரி இயக்க மேடைகள் கூட இதர மாநிலங்களில் கிடைத்திருக்கிறது. ஆனால் சொந்த மாநிலத்தில் நாங்கள் இந்த படத்தின் கரு உருவாகுவதற்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான புள்ளியை சார்ந்த ஒரு இயக்கத்தின் சார்பாக ஒரு பாராட்டு விழா என்பது எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேடை. மிக்க நன்றியோடு நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறோம். கலை கலைக்காகவா, கலை மக்களுக்காகவா அப்படிங்கிறது தான் பொதுவாக கலை குறித்த மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும். இந்த கேள்விக்கான பதிலை ஒரு படைப்பை உருவாக்குகிற இடத்தில் கலை கலைக்காக மட்டுமல்ல, கலை மக்களுக்காக தான் என்பதை வலியுறுத்தி ஒரு மனதில் ஏற்றிக்கொள்வதற்கு நிறைய இடதுசாரி இயக்க சிந்தனையாளர்களுடைய எழுத்துக்கள், படைப்புகள் எனக்கு துணை செய்திருக்கின்றன. அவர்களை நான் இங்கே நன்றியோடு நினைக்கிறேன். பெயர் பெரிய பட்டியலாக இருக்கும். நிறைய ஆய்வாளர்கள், கோ கேசவன் உள்ளிட்ட, கைலாசபதி, கார்த்திக சிவத்தம்பி உள்ளிட்ட பல முக்கிய ஆய்வாளர்கள், ஆ மார்க்ஸு, கோவை ஞானி உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் கலை மக்களுக்காக என்கிற சிந்தனையை படிக்கிற காலத்திலிருந்து எங்களுக்கு மிக வலுவாக ஊட்டியிருக்கிறது. இந்த இடத்தில் நான் அவர்களையும் நன்றியோடு நினைக்க விரும்புகிறேன். மாவோ சொல்வார், நீ எங்கிருந்து வந்தாய், நம் மக்களிடமிருந்து, நீ எங்கே போக போகிறாய், மக்களிடம் நோக்கி. ஸோ இடதுசாரி இயக்கத்தினுடைய இது இடதுசாரி போராளிகள்லாம் யார், மக்களிடமிருந்து வந்தவர்கள். அவர்கள் எங்கே போக போகிறார்கள், மக்களை நோக்கி போக போகிறார்கள். இவ்வளவுதான் அந்த அவர்களுக்கான இலக்கணமாக நாம் சொல்ல முடிந்தால். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு உண்மையாகவே நான் இடது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய போராட்டத்தை படமாக்க வேண்டும் என்று சிந்தித்தெல்லாம் ஜெய்பீம் படத்தை கதையை நான் எழுதவில்லை. அது என்னுடைய நோக்கமும் அல்ல. ஆனால் இடதுசாரி இயக்கத்துக்கு அதை விட சிறப்பு என்னவென்றால், நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனையை எழுதுகிற பொழுது அங்கே இடதுசாரி இயக்கம் வந்து நிற்கிறது. அதுதான் இது. இதை நான் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்து இல்லை ஒரு தத்துவத்தை நான் முன்னிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த கதையையோ இந்த படத்தையோ எழுதவில்லை. உண்மையிலேயே இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை குறித்து யோசிக்கிற பொழுது இடதுசாரி சிந்தனையுள்ள தோழர்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். சிந்தனையாளர்களாகவோ செயல்பாட்டாளர்களாகவோ ஏதோ ஒரு வகையில், இன்னும் சொல்லப்போனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஓட்டுரிமை இல்லாத மக்களுக்காக, ஏன்னா கட்சி அரசியல் என்பது ஓட்டுரிமையோடு நேரடியாக தொடர்புடையது, யார் யார் தமக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்காக நின்று பேசுவது என்பது இங்கே எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளுமே செய்யக்கூடியது தான். ஆனால் வாக்குரிமை இல்லாத மக்களின் பிரச்சனைகளை கூட தோளிலேந்தி போராடுகிற ஒரு இயக்கத்தை, அவருடைய பங்களிப்பை பதிவு செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தவைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய படக்குழுவின் சார்பாக நான் அதற்காக நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த நாங்கள் ஏற்கனவே சொன்ன போல இந்த படத்தை நாங்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலிக்க வேண்டும் அப்படின்னு. உண்மையாகவே நாம் ஒரு பார்வதியை குறித்தோ, ஒரு ராஜா கண்ணுவை குறித்தோ, அல்லது யாரோ ஒரு கோவிந்தனை குறித்தோ நாம் பேசவே இல்லை. தமிழகம் முழுக்க இப்படி நான் வந்து கிட்டத்தட்ட 60 இருளர் கிராமங்களை பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி இருந்தபோது அங்கே ஏகப்பட்ட பார்வதிகள் இருக்கிறார்கள், அங்கே ஏகப்பட்ட ராஜா கண்ணுகள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கேயாவது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அவர்களுக்காக நின்றிருக்கிறது, இன்னும் அவர்களை எட்டாத இன்னும் மக்கள் அங்கே இருக்கிறார். நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. நாம் சென்றடைய வேண்டிய மக்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய பிரச்சனையை பேசுகிற பொழுது யாரோ ஒருவருடைய, எப்பொழுதுமே அது எந்த போராட்டமும் ஒருவரை நோக்கி சுருங்கி போவதில்லை. வேணுமானால் அது ஒருவரிடத்து தொடங்கலாம், அது போய் நிறைவடைகிற இடம் நிச்சயமாக, எப்படி எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி ஒரு பெரிய எல்லையை நோக்கி நகர்கிறதோ, அப்படித்தான் எல்லா வகையான போராட்டங்களும் எங்கிருந்து தொடங்கினாலும் அது போய் நிறைவடைய வேண்டிய மானுடம் என்கிற மகா சமுத்திரத்தை நோக்கி நிகழ வேண்டும். எனக்கு ஜெய்வீம் என்கிற அந்த முழக்கம் ஒரு மானுட தத்துவ, மானுட சுதந்திரத்தின் அடிமை முறைக்கு எதிரான, ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு முழக்கமாக எனக்கு தென்பட்டது. அதனால் நான் அந்த தலைப்பை இந்த படத்திற்கு வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அன்று எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்திலே 3 வண்ணங்கள் மிக முக்கியமான இதற்கும், அதை நாங்கள் ஒரு குறியீடாக இந்த படத்திலே ரொம்ப தெளிவாக வச்சிருக்கோம். என்னன்னா, கார்ல் மார்க்ஸினுடைய புகைப்படம் இருக்கும் அந்த படத்தில், அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படம் இருக்கும், அண்டு தமிழகத்திலே சமூக நீதியை வேரூன்ற செய்த தந்தை பெரியாரினுடைய புகைப்படம் அங்கே இருக்கும். இந்த கருப்பு நீலம் சிவப்பு இணைந்து இன்றைக்கு செயல்பட்டால் மட்டுமே இந்தியாவை மீட்க முடியும், இந்தியாவை ஒரு ஜனநாயக நாடாக மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு வலுவான நம்பிக்கை உண்டு. அதனுடைய ஒரு சின்ன புள்ளியாக இந்த படத்தை நாம் எடுத்துக்கொண்டால்
அதிலே இந்த படத்தை உருவாக்கிய நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம். இந்த படத்தில் உண்மையை இன்னும் முழுசாக பேசலை, உண்மையை முழுசாக பேசலைன்றது ஒரு ஒரு விமர்சனமாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக சுருக்கணும், அதில் போய் முடியும். பிரச்சனை இங்கே உண்மையை பேசியது தான். ஏன் அவர்களுக்கு உறுத்துகிறது என்றால், நாம் பேசிய உண்மைகள் அவர்களை, அவருடைய மனசாட்சியை அசைத்து பார்க்கிறது. 30 ஆண்டுகள் கழித்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்கிற மாதிரி அது வந்து இன்றைக்கும் வந்து அது வந்து எப்பவுமே உண்மையை நீங்கள் புதைக்கலாம், அது முளைச்சி என்றைக்காவது வெளியே வரும். அது அது ஒரு விதையை போல் உண்மையை நீங்கள் ஒருபோது மண் போட்டு மூடவே முடியாது, அது முளைத்து வெளியே வரும். அப்படியான ஒரு 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 முயற்சி தான் இந்த படம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக இந்த திரைப்படத்தினுடைய இதில் நம்ம செங்கொடியை வைத்ததோ அது ரொம்ப 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 காஞ்சி ரொம்ப ரொம்ப ஒரு இது இதில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் செய்த பங்களிப்பை நாம் எந்த இடத்திலுமே குறைவாக பதிவு செய்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடர்ந்து இருந்தது. அதனால தான் நாங்கள் கேரளாவிலே வந்து அவர்கள் தேடி போகும்போது கூட பின்னால் ஒரு செங்கொடி பின்னால் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியமாக அந்த அந்த இதை வந்து நாங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு வச்சோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரை விமர்சனத்தில் வந்து திரை விமர்சனம் சார்ந்து வரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்தில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய இதை வந்து காப்பாற்றி கொடுத்துருவாரு, அந்த மக்கள் அவங்களுக்காக போராட மாட்டாங்களா, இது வந்து ஒரு சேவியர், யாரோ வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு தேவத்தோடு உயிர் தெழுந்து காப்பாற்றுறோம் அந்த மாதிரி காப்பாற்றுறது தான் எடுக்கிறதா படம் அப்படின்ற ஒரு விமர்சனம் உண்டு. இடதுசாரி சிந்தனையை கொண்டவர்கள் எங்கு யாரோ அல்ல, எங்கிருந்த ஒருவர்கள் அல்ல, அவர்கள் மக்களிடமிருந்து தான் வருகிறார்கள், அவர்கள் இறை தூதர்கள் அல்ல, அவர் மக்கள் போராளிகள் அப்படிங்கிறது தான். இதை நான் இதையும் நான் படத்துக்குள்ள ரொம்ப நுட்பமாக கவனிச்சிங்கன்னா இருக்கும். ஒரு நீதிமன்றத்தினுடைய இதில் வந்து லேசாக ஆட்டங்காணும் அந்த வழக்கு. அப்பொழுது நாங்கள் கோர்ட்டில் நீதி கிடைக்கலன்னா ரோட்டில் இறங்கி போராடுவோம் என்பது வழக்கறிஞர் சந்துரு அவர்கள் பேசுகிற அந்த வசனம் என்பது இடதுசாரிகளுடைய ஒட்டுமொத்தமான செயல்பாட்டாளர்களுக்கும் பொருந்தும். அதே போல தான் அந்த நீதிமன்றத்திற்கு அழுத்தம் தந்தது கூட இங்கே களத்திலே நிகழ்ந்த போராட்டங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இணைப்பிரியாத சங்கிலி, ஏதோ எல்லாமே தனித்தனியாக யாரும் இங்கே ஒரு வெற்றி எடுத்துக்கொண்டு போய்விட முடியாது. இங்கே எல்லோருக்கும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுகிற பொழுது மட்டும்தான் ஒரு மக்கள் போராட்டத்திற்கான முழுமையான வெற்றி நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற பொழுது செங்கோடி எழுந்து வீடு வீடாக கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்கறதில் ஆரம்பித்து அந்த கடை வீதிகளிலே வந்து துண்டு பிரசுரங்கள் வழங்குவது தொடங்கி இது எல்லாமே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அதிலே ஒரு சின்ன அளவிலே பதிவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. எனக்கு தெரியும் இது நிச்சயமாக இது ஒரு போராட்டம் என்பது ஒரு சொற்றுக்கான ஒரு பதம் தான். இந்த மாதிரி கடலூரில் மட்டுமே அந்த காலகட்டத்தில் 12 வழக்கு இருக்குது. தோழர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட இடதுசாரி சிந்தனையாளர்கள் அங்கே செயல்பாட்டாளர்கள் அங்கே போராடி வெறும் அந்த மாவட்டத்தில் மட்டும் நான் இந்த படத்திற்காக எடுத்துக்கொண்டு பார்த்த பொழுது அந்த 93லிருந்து 96 காலகட்டத்துக்குள்ள 12 வழக்குகளில் இவர்களுடைய போராட்டத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு படத்துக்கு கொண்டு வர முடியாது. ஸோ எங்களால் எந்த அளவு நேர்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவு அதிலே இருந்தோம். இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இதில் நடித்தவர்கள் தொடங்கி இதிலே என்னோடு தொடர்ந்து என்னுடைய ஒரு கூட்டு முயற்சியில் உற்ற பங்காக வகுத்த ஒளிப்பதிவு கலை இயக்கம் இசை என்று எல்லாரும் சார்ந்து அண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தகைய திரைப்படத்தை கதையை கேட்ட 5வது நிமிடத்தில் இதை நாம் தயாரிப்போம் என்று முடிவெடுத்த திரு சூர்யா அவர்கள் அண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக சண்டை காட்சிகள் இல்லாத, பாடல் காட்சிகள் இல்லாத, பஞ்சு வசனங்கள் இல்லாத ஒரு திரைப்படத்தில் ஒரு நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு நடிகராக இருந்தும் இந்த படத்தில் நான் பங்கேற்கிறேன், நான் இந்த கதாபாத்திரத்தை நான் ஏற்கிறேன் என்ற ஒரு முன்வந்ததும் இந்த படம் இத்தகைய வெற்றியடைவதற்கு மிக முக்கியமான காரணம். அதையும் நான் இந்த இடத்துல நன்றியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு களத்திலிருந்து கலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது அவ்வளவுதான். இந்த கூட்டு முயற்சியினுடைய கன்னியாக செயல்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.